விநாயக பெருமானே, 23 வயசுல மார்க் சூக்கர்பர்க் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சான். அதே 23 வயசுல என் பையன் ஃபேஸ்புக்கில் 2 பொண்ணுங்களை கண்டுபிடிச்சிருக்கான். நம்மளை விட ஹைடெக்கான பொண்ணுங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்மளோட லோக்கலான பொண்ணை நாம விட்டு போயிடுவோம். நம்ம ஹைட்டு, வெயிட்டு, ரேஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணை செட் பண்ணி அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ மாமா பையனோ மொர பையனோ இல்லாமல் இருந்து அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக மாதம் மாதம் பெட்ரோல் பில்லு, ரீசார்ஜ் பில்லு, மியூசிக் சேனலில் ஸ்க்ரோலிங்கில் ஐ லவ் யூ, எஃப்எம்ல சாங் ரிக்வெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பேசி கரெக்ட் பண்ணி அவன் நம்பரை வாங்கி அதுக்கப்புறம் குட் மார்னிங் குட் நைட்டு இஓஆன்னு ஸ்மைலிங்லாம் அமிச்சு அவன் மனசை கலைச்சி அவளை ரிப்ளை பண்ண வச்சு அப்புறம் நேரங்காலம் தெரியாமல் காசு பணம் பார்க்காம ஃபோனில் கடலை போட்டு நேரில் மீட் பண்ண வச்சு தியேட்டரு, பார்க்கு, பீச்சுன்னு அப்ப சொத்துல பாதி அழிச்சு ஒரு வழியா லவ் ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணலான உங்க முன்னாடி வந்து நின்னா கண்டிஷன் போடுறாராமே கண்டிஷனே. ஏய் லோகல் லோகல், என்ன குட்டியா? குமார் கல்யாணம் நடக்கிறதுல ஒரே நல்ல விஷயம், வர்ஜின் பசங்க சாப்பிட சும்மா விடாது, சுரிஞ்சிட்டு விடாதுன்னு கன்றாவி பஞ்ச டைலாக்லாம் பேச மாட்டான். மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. தமிழின் எல்லா நேர்களுக்கும் எனது மாலை வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், நமஸ்கார். நான் கோமதி கோபாலகிருஷ்ணன். ராவுத்தர் பார்டர் புரோட்டா கடை மற்றும் ராஜ்கிரண் லுங்கிகள் வழங்க. அதெல்லாம் போன மாசமா, இந்த மாசம் ஸ்பான்சரை மாத்தியாச்சு. சமூகத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட எதையாவது ஒன்ன போய் நோண்டி எடுத்துட்டு வந்து தீர்த்து வைக்கிறதா எங்க ஸ்டைல். தம்பி, உன் பேர் என்னப்பா? குமார். பாப்பா, உன் பேர் என்ன? நான் பாப்பா இல்ல, என் பேரு நான்சி. நான் பாலாஜி, குமாரோட பெரியப்பா. மை நேம் இஸ் மைக்கேல் ஆசீர்வாதம். வாங்க பஞ்சாயத்துக்கு போலாம். மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. குட் ஆப்டர்நூன் மக்களே, சார்பாக நியூஸ் வாசிப்பது உங்கள் மாடசாமி. சென்னை பாண்டிச்சேரி நேஷனல் ஹைவேஸ்ல பெரிய ஆக்சிடென்ட் நடந்து 2 சின்ன பசங்க ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. இந்த பாடி பேரு சார், இவன் குமார் சார். இந்த பாடி பேரு பாலாஜி சார். சென்னை பாண்டிச்சேரி பேப்பர்ல தலைப்பு செய்தி எப்படி வரும்? பாண்டிகள் பரிதாபம், 2 இளைஞர்கள் மரணம், தீவிரவாதிகளுடன் தொடர்பா. டேய் மணிமாரா, டேய் மச்சி, வேணா நீ நான் அதுல வளரல. அது எனக்கு தெரியும் மச்சி, பட் சிச்சுவேஷன் இஸ் ஃபோர்சிங் மீ டு ஆக்சன். எஸ் அப்பா. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ. ஓகே ராஜு பாய், ப்ரோசீட். ஜி ஹா. ஊர்ல 10-15 கட்சி இருந்தாலும் முதல்ல எந்த கட்சி கிட்ட கை நீட்டி காசு வாங்குறோமோ அவங்களுக்கு விசுவாசமா இருந்து ஓட்டு போடுறதானே நம்ம தமிழனோட கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். சொல்லையே 50,000 ரூபாய் கை நீட்டி லஞ்சம் வாங்கிட்டு இப்படி கண்டெய்னர் லாரியை விட்டு இடிக்கிறியே, நீ எல்லாம் தமிழ்நாயா? என்ன சொன்ன? எதா இருந்தாலும் ஒரு வாட்டி முழுசா கேட்க மாட்டீங்களா சார்? நடுவுல எல்லாம் எதுவும் சொல்ல. Enough, love for now.